ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி என்வாயன்மெண்ட் மேஜர் டாபிக்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ இது வழங்க வந்து சிவகுமார். ஸோ என்னை பற்றி சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? இது வந்து சயின்ஸோட டச் ஆகி வரும், ஜுவாலஜி. ஸோ அதெல்லாம் அது கூட வந்து ரிலேட்டாக வராதான் வந்து என்வாயன்மெண்ட், ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகே? ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கோர்ஸ் அதுடையதான் நீங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார். இப்படி செய்தால் 60 வருட வாழ்க்கை உன்னால் 20 வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும், ஓகேவா? நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்த அதை வந்து நாளைக்குன்னு தள்ளிவிடாதீங்க, ஓகேவா? செய்ய வேண்டியதை வந்து இன்றைக்கே செய்யணும், இன்றைக்கே செய்யணும்னு செய்யுங்க. ஸோ இன்றைக்கே நீங்கள் செய்யும் போது நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை வந்து மிச்சமாகும். அப்படியே நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய 60 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையை வந்து நீங்கள் 20 வருஷத்துலேயே வாழ்ந்துடலாம், ஓகேவா? இதுதான் வந்து என்னுடைய பழமொழி. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வேலையை தள்ளிப்படாதீங்க. உங்கள் வேலையை எடுத்த வேலையை அன்றைக்கே முடிங்க, ஓகேவா? நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையாக இருந்தாலும் அதை இன்றைக்கே அட்வான்ஸாக முடிச்சிடுங்க, ஓகேவா? அதுதான் வந்து இன்றைக்கி கோர்ஸோட விளக்கம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம மேஜர் டாபிக்ஸ் என்வாயன்மெண்ட், ஓகேவா? அதாவது என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து ஏன் வந்து இதை வந்து அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாமே வந்து எப்படி இயங்குதுன்னா, எதுக்காக இயங்குதுன்னா, மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், மக்களுக்கு சுகாதாரம் தேவை. ஸோ மக்களுடைய ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ அதாவது என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அதிகாரியாக இருக்கிறவங்க வந்து சுற்றுச்சூழலை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும், ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வந்து உங்களை பதவி நியமனம் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க சுற்றுச்சூழலை எப்படி வந்து நீங்கள் வந்து சரியாக வச்சுக்கிறது, அங்கே இருக்கிற பொல்யூஷன்லாம் எப்படி நீங்கள் இது பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த விஷயத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மோஸ்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவோட கண்ட்ரோலில் வரும், சரியா? ஸோ அதனால் வந்து என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் இப்போ என்வாயன்மெண்ட் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நோய் தொற்று அதிகமாக பரவ ஆரம்பிக்கும். அது பரவ ஆரம்பிச்சுன்னா மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அடுத்த மாநிலத்துக்கு போவோம், ஸோ இந்தியாவுக்கே போவோம். அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த என்வாயன்மெண்ட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், சரியா? ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, வாட் இஸ் எக்காலஜி, ஓகேவா? எக்காலஜினா வந்து தெரிஞ்சுக்கணும். எக்காலஜினா பார்த்தீங்கன்னா சூழலியல், ஓகேவா? சூழலை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சூழலில் வந்து நீர் சார்ந்த பகுதிகள், நிலம் சார்ந்த பகுதிகள் அப்படின்னு, மலை சார்ந்த பகுதிகள் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூழல் தான், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உயிரின வாழ்க்கை ஆராயுது. ஸோ அந்த உயிரில் வந்து என்னென்ன இருக்குது, எப்படி இதாகச்சு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறது தான் வந்து எக்காலஜி. சூழலை பற்றி அவர் தரோ அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் படிக்கிறது தான் வந்து எக்காலஜி, ஓகேவா? சூழலியல், சூழலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது, சரியா? அதாவது வானம் இப்படி தண்ணி காற்றோட செயல் என்ன, அப்புறம் நீரோட செயல் என்ன, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த எக்கோலஜி. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோ சிஸ்டம், ஓகேவா? அதோட ஸ்ட்ரக்சர் என்னது, அப்புறம் ஃபங்க்ஷன் என்னது, ஓகேவா? சேம் இது வந்து இந்த மாதிரி தான், ஓகேவா? அது ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் என்னென்னலாம் பண்ணும், அது எப்படி வந்து இந்த ஃபேக்ட் நடக்குது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் பற்றி இந்த சுற்றுச்சூழல் எக்கோ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், ஓகேவா? இங்கே வந்து சூழல் இங்கே வந்து சுற்றுச்சூழல், ஓகேவா? ஸோ அதான் எக்கோ சிஸ்டம், உயிர் பொருட்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு செயல்படும் முறை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு உயிர் வந்து அதோட அட்மாஸ்பியருக்கு எப்படி வாழுது, ஓகேவா? இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி வந்து அதோட இதில் சர்வைவ் பண்ணுது, பாலைவனத்தில் எப்படி சர்வைவ் பண்ணுது, பனிக்கரடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி அண்டார்டிகா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உயிர் வாழுது, பென்குயின் எப்படி உயிர் வாழுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமிங்கலம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாழ்கிறது, அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோ சிஸ்டம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்காலஜிக்கல் சக்சஷன், ஸோ இது வந்து அந்த அந்த உயிரிகள் வந்து அந்த சூழலுக்கு ஏற்று எப்படி வாழுது, அது எப்படி தன்னை மாற்றிக்குது, ஓகேவா? அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறி போயிடும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெயில் வெப்பமண்டல காடுகள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரினெல்லாம் பெருசாக இருக்கும். குளிர்காலம் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன, சரி, குளிர்காலம் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும், ஓகேவா? இதுவே நீங்கள் வெப்பமண்டல காடில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து குளிர் வந்து தாங்கிக்கிறதுக்காக அது
இயற்கையாக வந்து உருவானது தான், அதான் வந்து எக்கோலாஜிக்கல் செக்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி, உயிரியல் பல்வகைமை, ஓகேவா, அதாவது உயிரோட வகைகளை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஓகேவா. பேராசிட்டிக், அதாவது ஒட்டுண்ணி ஊனுண்ணி, ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து ஒரு உயிரின்னு ஒரு உயிரை நம்பி இருக்கிற அந்த சைக்கிள், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி அதில் தான் வரும், ஓகேவா. அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா ஐயுசிஎன், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், ஓகேவா. ஐயுசிஎனுக்கு இதான் டெஃபினேஷன், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் வரும் எஃப்ஐ கூடாது, கன்சர்வேஷன் நேச்சர், இதுதான் ஐயுசிஎன், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம், ரெட் டேட்டா புக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அது மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா. ஸோ அப்படின்னா என்ன, ரெட் டேட்டா புக்னால் என்னது, ஸோ அப்படி அதில் வந்து எப்படி தான் வந்து உயிரினங்கள் ஸ்பீசிஸோட வகையை வந்து இது பண்ணுவாங்க, எப்படி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, எப்படி அழிஞ்ச உயிரினத்தையும் வாழ்ந்துட்டுருக்க உயிரினத்தையும் வந்து பிரித்து வகைப்படுத்துவாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் டேட்டா புக்கில் வந்து இருக்கும், ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் பயோம், பயோம்ஸ்னால் உயிர்கட்டுகள், ஓகேவா. ஸோ அந்த உயிரினோட அமைப்பை பார்க்குறது. அடுத்து வந்து வாட் இஸ் இன்ட்ராக்ஷன், இன்ட்ராக்ஷன் தொடர்பு, ஓகேவா. ஸோ அந்த ரிலேஷன் வந்து பார்க்குறது. அடுத்து வந்து எனர்ஜி ஃப்ளோ, எனர்ஜி ஃப்ளோனால் எப்படி வந்து எனர்ஜி எல்லாம் உள்வாங்குதுங்க, எப்படி வந்து உயிரினங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ எனர்ஜி வந்து எப்படி வந்து இங்கே வந்து சூரியன்கிட்ட வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, ஏன்னா எனர்ஜி தான் வந்து ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. சூரியன்கிட்ட வந்து டேரெக்டாக வந்து சூரியன்கிட்ட வந்து டேரக்ட் நம்மள்ட்ட வர்றது வந்து எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜி வந்து எப்படி வந்து நாம் அப்சர்வ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அது உயிரினங்களை எப்படி அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணுறது எனர்ஜி ஃப்ளோ. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கோலாஜிக்கல் பிரமிடு, ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா பிரமிடு, ஓகேவா. அந்த பிரமிட்னா என்னது நமக்கு தெரியும், ஓகேவா, எகிப்து பிரமிடு தான் ஞாபகம் இருக்கும், ஓகேவா. ஸோ இதான் பிரமிடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புல் வகைகள்லாம் அதிகமாக இருக்கும், இதை சாப்பிட்டு வர உயிரினங்கள், ஓகேவா. இதை வந்து எது சாப்பிட சின்ன 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 உயிரினங்கள்லாம் சாப்பிடும், அதாவது புல் நம்பி இருக்கிற அந்த உயிரினங்கள் சாப்பிடும். ஸோ அந்த உயிரை சாப்பிட்றதுக்கு ஒரு உயிர் இருக்கும், ஓகேவா. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து அதாவது தண்ணியில் வளர்த்துற சின்ன சின்ன உயிரினங்கள், அதாவது கண்ணு தெரியாத உயிரினங்கள், ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து தவளை சாப்பிடும், ஓகேவா. தவளை வந்து பாம்பு சாப்பிடும், அப்புறம் வந்து பாம்பு வந்து கழுகு சாப்பிடும், கழுகு வந்து மனுஷன் சாப்பிடுவோம், சாப்பிடுவோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெஃபினேஷன், ஸோ அந்த ஒன்று நம்பி இன்னொன்று நம்பருக்கு அந்த சைக்கிள் செயின் சொல்லுங்க, ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடு தான். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம், ஓகேவா. ஓகே, அது வந்து எக்கோசிஸ்டம் சர்வீஸ், ஓகேவா. அந்த எக்கோசிஸ்டம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு இதுவும் சர்வீஸ் சர்வ் பண்ணுறாங்க, ஓகேவா. இப்போ ஒரு உயிர் நம்பி இன்னொரு உயிர் நம்பருக்கு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு உயிர் இன்னொரு உயிர் சர்வ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்கோலாஜிக்கல் சர்வீசஸ் வந்துடும். ஸோ அதுவும் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் அண்ட் எக்கோ டூரிசம். கோரல் ரீஃப்ஸ்னால் வந்து இந்த பவளப்பாறைகள் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது கோரல் ப்ளீச்சிங் சொல்லுவாங்க, இந்த ஃபேஸுக்கு போகிற லோஷன், ஸோ அதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பவளப்பார்வைக்கு வந்து ஆபத்து. ஸோ இந்த பவளப்பாறை நம்பி தான் வந்து மீன்லாம் இருக்கும். ஸோ அந்த பவளப்பார்வைன்றது பவளப்பாறைன்றது பண்ணால் பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் இருக்கும். ஸோ அந்த பச்சை பச்சையாக வந்து அது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சில உயிரினங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா அதை நம்பி தான் வந்து மீன் வகைகள் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ பவளப்பாறை எங்கே இருக்கோ அங்கே வந்து மீன் வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் கச்சத்தீவை வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, ஸோ இந்தியாவுக்கா இலங்கைக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா கச்சத்தீவில் வந்து அதிக பவளப்பாறை இருக்குது. ஸோ அந்த பவளப்பார்வைகளில் வந்து மீன் வளம் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து அங்கே போராட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து எதுக்காக வந்து இலங்கை விட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற ரீசன் வந்து திராவலர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த படகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படகுலேருந்து பொல்யூஷன் வருதான். ஸோ அந்த பொல்யூஷன் வந்து மீன் வளத்தை அழிக்குது, பாவளத்தை அழிக்கின்றதுக்காக விட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா. ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதுதான் வந்து பவளப்பாறை, இந்த பவளப்பாறையை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்து எக்கோ டூரிசம், எக்கோ டூரிசம்னு பார்த்தீங்கன்னா வந்து
இப்போ சப்போ வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, வந்து ஒரு கேம்ப் பட்டம் போடுவாங்க, போட்டு இந்த மாதிரி கோரல் ரீஃப்ஸ் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்வாங்க. க்ளீன் இந்தியா, அதாவது பீச்சஸ்க்கு சுத்தமாக வைக்கணும் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கோ டூரிசம் இதுக்காக வந்து கவர்மெண்ட் நிதியெலாம் தருவாங்க, நிதி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க மூலமாக வந்து இன்கமும் வரும். இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து எதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து பாரம்பரிய சின்னம் அதெல்லாம் வந்து மியூசியம், அப்புறம் பார்த்திங்கன்னா புராண காலத்து சின்னங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தி கோயில் அந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலெலாம் பாதுகாப்பாக வச்சுருவாங்க எக்கோ டூரிசம். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரும், ஓகேவா? ஸோ அதனால் தான் வந்து கோரல் ரீஃப்ஸ் அண்ட் எக்கோ டூரிசம். அது பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ், அதாவது பேரிடர் மீட்பு குழு, ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது பேரிடர் ஏதாவது திடீர்னு ஏற்பட்டுச்சுன்னா வந்து கலெக்டர் தான் வந்து பொறுப்பேற்றுப்பார், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் அது அப்படி அதிலேருந்து என்னென்ன இருக்குது அதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், ஓகேவா? ப்ரோட்டோகால் கன்வென்ஷன்ஸ் தான் அந்த மாநாடுலாம் போடுவாங்க தெரியுமா, நேரு ரியோ டி ஜெனீர், அப்புறம் வந்து மோன்ட்ரியல் ப்ரோட்டோகால், கிப்பிடோ ப்ரோட்டோகால். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டோகால்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் வந்து இது. ஸோ அது வந்து என்னென்னா அந்த ப்ரோட்டோகால் எதுக்கு, அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம், யுவர் கன்சர்ன். அது எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி இத்தனை சதவீதம் வந்து பொல்யூஷன் வந்து இருக்க 2020க்குள்ளே குறைச்சிடணும் அது மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ அதில் வந்து அந்த ஒரு கன்வென்ஷன் இருக்குன்னா, அதாவது ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தில் வந்து சில நிறைய நாடுகள் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இணைஞ்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி உலகம் பொல்யூஷன் இருக்குது இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து மற்ற நாடுகளும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்வென்ஷன் ப்ரோட்டோகால். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். எய்ம் என்னது, இது வந்து மோஸ்ட்டாக கரண்டாக போயிடுச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேஜர் டாபிக்ஸில், ஓகேவா? ஸோ சேம் இஷ்யூ திங்ஸ் தான் வந்து என்வரான்மெண்ட் கவர் ஆகும், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸோட ஒன்று தான், ஒரு பகுதி தான் வந்து இது, ஓகேவா? அந்த ஜுவாலஜி அதெல்லாம் வந்து கவர் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து சயின்ஸில் ஒரு பாடம் தான், ஓகேவா? ஸோ சயின்ஸும் இது வந்து மிக்ஸ் ஆகும், ஓகேவா? அதாவது ஜென்ரல் சயின்ஸுக்கும் இதுக்கும் வந்து நிறைய மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் பொசிஷன் இருக்கவங்க வந்து, டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் பொசிஷன் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து எக்கோ டூரிசம், சாரி எக்கோ டூரிசம் தான், என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ எக்ஸாம்லேயும் வந்து இது ரொம்ப அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும் போர்ஷன் வந்து, பட் ஆனால் உள்ளார எல்லாமே வந்து பெரிய பெரிய டாபிக்ஸ், ஓகேவா? அட்ஸ் பிகினிங்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ ஆனால் இது ரொம்ப ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா வந்து சுற்றுச்சூழல்ன்றதால் நம்ம வந்து ப்ராக்டிக்காக நம்ம நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே கைஸ், இனி லெசன் வந்து ஓவர், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ் தாராளமாக எழுதலாம், ஓகேவா? உங்களால் நான் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்குறேன். ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் வந்து ஹாப்பியாக இருங்க, ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள், ஓகேவா? குரூப் ஒன்று வந்துட்டு இருக்கு, ஸோ அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, சி யூ அகைன்.